பருப்பே இல்லாமல் இட்லிக்கு நம்ம சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு வீடியோ போடுறோம். வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். இது ரொம்ப சுலபமானது தான். பருப்பு நம்ம வேக வைக்கணுங்கிறது கிடையாது. பெரிய வெங்காயம் ஒன்று வெட்டிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கப் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் தான் சாம்பார் நல்லா வாசமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு நம்ம பருப்பும் போட போகிறதில்ல. தக்காளி ரெண்டு தக்காளி வெட்டிக்கோங்க. பாருங்கள், குக்கரில் வச்சுக்கோங்க. குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிட்டும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. பச்சையாகவும் போடலாம், ஆனால் கொஞ்சம் வணக்கி போட்டிங்கன்னா அந்த பச்சை வாசம் இல்லாமல் இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அதே இது பச்சை மிளகாய் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். லேசாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணுங்கிறது கிடையாது. இந்த பச்சை வாசனை போக வணக்கினீங்கன்னா போதும். பாருங்கள் இது வதங்குது. இந்த தக்காளி ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க. கூடவே நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. பாருங்கள் எல்லாம் வதங்கிட்டுருக்கு. மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது நல்லா கலை கொடுங்க. நல்லா வேகட்டும். பாருங்கள் வணக்கி நல்லா வணக்கணுங்கிறதுல இந்த மாதிரி வதக்கினா போதும். சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வைங்க. விசில் போட்டு மூணு விசில் வந்தோடனே இறக்கி வைக்கலாம். வேக வச்சு மூணு விசில் வந்தோடனே இறக்கி வச்சிட்டோம். விசில் போனோடனே நம்ம எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே தாளிச்சு விட்டுடலாம். வானிலையில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. உப்பு அதில் கடுகு சீரகம் வெந்தயம் வறுபட்டுட்டோம். பாருங்கள் கடுகு சீரகம் வெந்தயம் பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் வச்சுக்கோங்க. வரமிளகாய் ரெண்டு கிள்ளி போட்டுக்கோங்க. இது நல்லா வறுத்துட்டோம். பெருங்காயம் போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயம் தான் கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க. பாருங்கள் தக்காளி வெங்காயம் குக்கர்லேருந்து இறக்கி வச்சிட்டோம். நல்லா வெந்துருச்சு. இது மத்து வச்சு நல்லா தடைஞ்சிக்கோங்க. பாருங்கள் இது நல்லா கடைஞ்சிச்சு. இது இதில் ஊற்றிக்கோங்க. அதே குக்கரில் ஒரு சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி இதில் ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. முதலே உப்பு போட்டிருக்கோம், மறுபடியும் கொஞ்சம் பத்தாது உப்பு போட்டுக்கோங்க. இது கொதிக்கட்டும். இன்னும் இவ்வளோ தண்ணியாட்டு இருக்குன்னா உப்பு அது கெட்டியாகிறதுக்கு ஒரு சிம்பிளான வழி. நல்லா இந்த பொட்டுக்கடலை முக்கால் கப்பு எடுத்து மிக்சியில் பவுடர் பண்ணி பொட்டுக்கடலை முக்கால் கப்பு எடுத்து மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் சாம்பார் ரெடியாகி நம்ம இறக்கி வச்சிட்டோம். எண்ணெய் பாருங்கள் மேலால் மிதங்குது. இப்போ இது வந்து தண்ணியாட்டு இருக்குது. இது நீங்கள் இப்போ இறக்கி வச்சுருங்க. இறக்கி வச்சு இந்த கொதி எல்லாம் அடங்கின பின்னாடி இந்த பொட்டுக்கடலை இருக்கு இல்லைங்களா, மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. பாருங்கள் பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணுறத நல்லா தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. கட்டி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இப்படி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. பாருங்கள் இப்போ சாம்பார் இறக்கி வச்சுருக்கோம்ல, பாருங்கள் சாம்பார் இறக்கி வச்சுருக்கோம்ல, எண்ணெய் நல்லா முதங்குது. உப்பு நம்ம கரைச்சி வச்சது இதில் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அடுப்பில் இருக்கும்போது ஊற்றுனீங்கன்னா கட்டி விழுந்துடும். இப்போ இப்படி வச்சு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா கட்டி கொஞ்சம் கூட விழுகாது. உப்பு நீங்கள் இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. உப்பு நீங்கள் அடுப்பில் வைக்கலாம். பாருங்கள் அடுப்பில் வச்சாச்சு. உப்பு வந்து இது கொதிக்கட்டும். ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்தால் போதும். பாருங்கள் பருப்பே இல்லாமல் சாம்பார் எவ்வளோ நல்லா வச்சிருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது கொதிக்கட்டும். கொத்தமல்லி தழையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் சாம்பார் நல்லா கொதிக்குது. இப்போ மல்லித்தழை போட்டு இறக்கி வச்சுருங்க. இட்லிக்கு பருப்பே இல்லாத சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.